ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு நேற்று புதுசாக வந்திருந்த ரூமரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு வந்து ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து ரெண்டு பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து மும்பை சிட்டி எஃப்சி வந்து ஒரு நியூ பிளேயரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நேற்று வந்து யார் யார் கோவாவில் ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒடிசா எஃப்சியுடைய ஸ்பானிஷ் சென்டர் ஃபார்வர்டான மேனுவல் ஓன்வு வந்து நேற்று கோவாவை ரீச் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒடிசா எஃப்சியுடைய ஃபாரின் அசிஸ்டன்ட் கோச்சான கிரே பெய்டன் அப்படின்றவரும் நேற்று வந்து கோவாவில் ரீச் ஆகியிருக்காரு. அடுத்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியுடைய புது சென்டர் ஃபார்வர்ட் பிளேயரான கேரி ஹாப்பரும் வந்து நேற்று கோவாவை ரீச் ஆகியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோஸ்டா நிஹாமியோனோசா, கேரளா பிளாஸ்டர்ஸுடைய நியூ சென்டர் பேக் பிளேயர், இவரும் வந்து இப்போ கோவாவை ரீச் ஆகியிருக்காரு. இதோட பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி டீமில் 4 பிளேயர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஒடிசா எஃப்சிலையும் 4 பிளேயர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லா டீம்ஸோட பிளேயர்ஸும் என்றைக்கு வந்து அரைவ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகானுடைய ஃபாரினர்ஸ், அதாவது ஜாவி ஹெர்னாண்டஸ், டிரி எடு கார்சியா, அப்புறம் அவங்களுடைய ஹெட் கோச்சான அண்டோனியோ ஹபாஸ், இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க ஃபாரினர்ஸ். இவங்க வந்து இப்போ வந்து ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த பிக்சர்ஸில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ ரூமரை பற்றி பார்க்கலாம். நம்ம சென்னை எஃப்சிக்கு ரூமர்னாலே யார் கொடுப்பாங்க எப்பவும் போல் மாதேஷ் தான் சொல்லியிருக்காரு இந்த ரூமரை. யார் அந்த பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூகோ வைரா அப்படின்ற ஒரு பிளேயர் தாங்க. இவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர். வயசு வந்து பார்த்திங்கன்னா 32 ஆகுது. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி தேர்தலவு மார்க்கெட் வேல்யூ தான் 2.5 crore. இவருடைய லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கில் வைசென்டி அப்படின்ற ஒரு டீமுக்காக லாஸ்ட் சீசன் ஆடிட்டு இருந்தார். இந்த டீம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிகானோஸ் அப்படின்ற ஒரு லீக்ல இருக்குது. லிகானோஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. ஏன்னா இது வந்து போர்ச்சுகீஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐயர் லீக் தான். லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ் வந்து ஆடிருந்தார். 13 மேட்சஸில் 2 கோல்ஸ் வந்து அடிச்சிருந்தார், ஒரு அசிஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். என்னடா லாஸ்ட் சீசன் இவ்வளோ அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் இவருக்கு ஃபுல்லாகவே இன்ஜுரி தான். அப்புறம் எப்படி 13 மேட்சஸ் ஆடினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே சப்டிடியூஷனில் தான் ஆடிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய கரியர் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா 290 மேட்சஸ் பக்கமாக ஆடிருக்காரு, 100 கோல்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 25 அசிஸ்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கரியரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவரோட லாஸ்ட் சீசன் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு முன்னாடி சீசன் அதாவது 2018-19 சீசன்லாம் இவர் இவரோட கரியரோட பீக்கை வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பீக்னா என்னென்னா அதிக மார்க்கெட் வேல்யூ தான், அதிக மார்க்கெட் வேல்யூ, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்போ தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. 2018-19 சீசனில் வந்து இவருடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 245 million வந்து இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 25 crore மேலே வந்து இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு. 44 மேட்சஸில் 21 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, 5 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல சைனிங்காக தான் இருக்கும். ஏன்னா இவருடைய கெரியர் ஸ்டார்ட்ஸும் பார்த்தோம், இவருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. வயசும் கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. மார்க்கெட் வேல்யூ நம்ம சென்னை எஃப்சி தேர்ற அளவுக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சென்னை எஃப்சி வந்து இவரை சைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் வந்து எப்போவுமே ட்வீட் பண்ணார்னா அவர் என்ன சொல்லுவார்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டன் டீல் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரூமர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்ட்டாக தான் இருக்கார், எந்த டீம்லேயும் கான்ட்ராக்ட்டும் இல்லை. அதனால் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு வந்து ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்டன் முர்ரே அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர் வந்து ரூமராக கிடச்சிருக்காரு. இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 25 வயசு தான் ஆகுது. மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 3.5 crore வந்து பக்கமாக இருக்குது. இவருக்கு வந்து ஏலிக் டீமான சென்ட்ரல் கோஸ்ட் மரைனர்ஸ் அப்படின்ற டீமில் வந்து 1 year கான்ட்ராக்ட் கூட இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அவருக்கு வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 மேட்சஸ் வந்து ஆடிருந்தார், 20 மேட்சஸில் 4 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, 2 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து வயசு 25 அப்படிங்கிறதுனால கரியரை இப்போ தான் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 2018-19 சீசன்.
அதாவது ரெண்டு சீசன் தான் ஃபுட்பால் வந்து ப்ரொஃபஷனல் கரியராக எடுத்து விளையாடிட்டுருக்காரு. ரெண்டு சீசனில் மொத்தமாக 44 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. 44 மேட்சஸில் 7 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, 4 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், சைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து ஒரு மல்டி இயர் டீல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மும்பை சிட்டி எஃப்சியோட அஃபிஷியல் நியூஸ். டெய்லி வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நேற்று வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் லீ ஃபான்ட்ரேயோட நியூஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆடம் லீ ஃபான்ட்ரே வந்து ஏற்கனவே கோவா வந்து ரீச் ஆகிட்டாரு. இன்னும் 2-3 நாளில் வந்து அவருடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று வந்து அவருடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஆடம் லீ ஃபான்ட்ரே பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி. 33 வயசு ஆகிற ஒரு இங்கிலாந்து சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர், 1 இயர் லாங் சீசன் லோனில் வந்து இப்போ மும்பை சிட்டி எஃப்சிக்கு வந்திருக்காரு. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி இருக்குது. லாஸ்ட் சீசன் ஏ லீக்கில் டாப் ஸ்கோரராக இல்லை, செகண்ட் பொசிஷனில் இருந்தார். 28 மேட்சஸில் 21 கோல்ஸ் வந்து அடிச்சிருந்தார், ஒரு அசிஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். ப்ரீமியர் லீக்லேயும் நிறைய மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு, 34 மேட்சஸ் ஆடிருக்காரு. அங்கேயும் கோல்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 12 கோல்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ப்ரீமியர் லீக்கில் ஒன் ஆஃப் த கிளப்பான வூல்ஸு, ரீடிங், போல்டான், கார்டிஃப் சிட்டி, விகான், அத்லெட்டிக் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து ஆடிருக்காரு. இந்த டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செகண்ட் டயர் தேர்ட் டயர் அந்த மாதிரி இருக்காங்க. இவர் வந்து ப்ரீமியர் லீக்கில் பர்ஃபார்ம் பண்ண டைமில் வந்து இந்த டீம்ஸ் எல்லாமே ப்ரீமியர் லீக்கில் தான் இருந்தாங்க. அதனால் அப்போ வந்து இவர் வந்து ப்ரீமியர் லீக்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட கெரியர் ஸ்டாட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இவர் தான் அதிக மேட்சஸ் வந்து இவருடைய கெரியரில் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமாக டோட்டலாக 600 மேட்சஸ் வந்து இவருடைய கெரியரில் ஆடிருக்காரு. வயசு பார்த்திங்கன்னா இப்போ தான் 33 ஆகுது. நிச்சயமாக இவருடைய கெரியரில் இன்னும் ஒரு 4 சீசன் 5 சீசன் வந்து இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 600 மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு, 228 கோல்ஸ், அவ்வளோ கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசன் மும்பை சிட்டி எஃப்சிக்காக எத்தனை கோல்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு வந்து 2 புது சைனிங் வந்து வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ், இவர் வந்து ஏற்கனவே நம்ம சென்னை எஃப்சிக்கு வராரு, ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அப்படின்னு சொன்னாங்க, இப்போ வந்து அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவரை பற்றி உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துடலாம். இவருக்கு வந்து வயசு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 வயசு ஆகுது. ஒரு இந்தியன் லெஃப்ட் பேக் பிளேயர், தேவைப்பட்டால் சென்டர் பேக்லேயும் ஆடுவார். மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 18.75 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி இருக்குது. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்காக வந்து விளையாடிட்டு இருந்தார். இப்போ வந்து இவர் எத்தனை இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கோட சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 2-3 நாளில் வந்து தெரிஞ்சிடும். அடுத்தது இன்னொரு சைனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ரூமரில் பார்த்துருந்த ஜாக்வஸ் மக்ஹோமா அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணிட்டாங்க. இவரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு வந்து வயசு வந்து 32 வயசு ஆகுது. எந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் மிட்ஃபீல்டர், தேவைப்பட்டால் ரைட் மிட்ஃபீல்டர், சென்டர் மிட்ஃபீல்டர், இந்த மாதிரி மிட்ஃபீல்டில் எல்லா பொசிஷன்லையுமே ஆடுவார். இவருடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஒரு 4 crores பக்கமாக இருக்குது. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்ற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர் தான். இவர் வந்து இவருடைய கரியர் ஃபுல்லாகவே இங்கிலாண்டில் செகண்ட் டயர் தேர்ட் டயரில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக இப்போ வந்து அவுட் ஆஃப் இங்கிலாந்து வர போகிறாரு, அதுவும் ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்தியாவுக்கும் வர போகிறாரு. இங்கிலாந்து கண்டிஷனில் விளையாடிட்டு வந்து நம்ம இந்தியன் கண்டிஷனில் விளையாடுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிளேயர்ஸ் வந்து அதுவும் இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியில் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அந்தோனி, பிளிங்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபுல்லாகவே இங்கிலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து இந்தியாவுக்கு வராங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இவருடைய கரியர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 417 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு, 57 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, 55 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மிட்ஃபீல்டர் நிச்சயமாக இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல ஒரு மிட்ஃபீல்டர் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு இந்த சீசன் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ இதுவரை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ ஒரு 2 வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.